tithing, giving tithes, is under the law in the Old Testament. தசமபாகம் கொடுப்பது அது பழைய ஏற்பாட்டின் பிரமாணமா இருக்கிறது. தசமபாகம் அளிச்சுட்டா பாத நிபந்தனை காலமுலோனின் நியமமும். In the New Testament, there is no law about tithes. புதிய ஏற்பாட்டில் தசமபாகத்தை குறித்த நியாய பிரமாணம் எதுவும் இல்லை. கிருத்த நிபந்தன காலமிலோ தசமபாகம் கூச்சுன்றது எட்டுவண்டி நியமமும் லேது. Why then is tithes being still taken in TPM? அப்படியானால் டிபிஎம்இல் ஏன் தசமபாகம் வாங்கப்படுகிறது? ஆவிதமுகம் ஐனட்லைதே தசமபாகமுல டிபிஎம் சங்கமுல எందుకు இங்கனு ஸ்வீகரிஸ்து உண்ணாரு? டைட்ஸ் இஸ் நாட் கம்பல்சரி. தசமபாகம் கட்டாயமானது அல்ல. தசமபாகமுல தப்பனிசரி ஏமி காது. Can you tell me in any church in TPM has any pastor or brother punished you for not giving tithes? உங்களால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? டிபிஎம்இல் எந்த ஒரு கிளை சபையிலாவது எந்த ஒரு பாஸ்டரோ அல்லது பிரதரோ நீங்கள் தசமபாகம் கொடுக்கவில்லை என்ற காரணத்துக்காக உங்களை திட்டி இருக்கிறார்களா அல்லது உங்களை உங்களுக்கு ஏதாவது தண்டனை சிச்சை கொடுத்திருக்கிறார்களா? மைக்க பிரச்சனைக்கு மீர் ஜவாபி வாண்டி டிபிஎம் லோ உள்ளட்டுவண்டி ஏ சங்கமுலோ உள்ளட்டுவண்டி பாஸ்டர் గారో లేక பிரதர் గారో మీరు தசமபாகம்ல இவக்கபவுட வலன மேமர் சிக்ஷிச்சி உண்ணாரா? In fact, if you do some other wrong things, we will not take your tithes. That is punishment. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வேறு சில தவறான செயல்களில் ஈடுபட்டால் நீங்கள் தசமபாகம் கொடுத்தாலும் நாங்கள் வாங்குவதில்லை, அதுதான் தண்டனை. இங்கனு செப்பாலంటే మీరు ఏదైనా కొన్ని తప్పిదములలో పాలు పొందినట తప్పైన కార్యములలో పాలు పొందినట్లయితే అప్పుడు మీ దశభాగమును తీసుకోము, అది ఒక శిక్ష. సో టైట్స్ ఇస్ నాట్ ఎ సాలరీ ఫర్ ద సర్వెంట్స్ ఆఫ్ గాడ్. దేర్ ఇస్ ఎ కర్స్ ఇన్ మనీ బికాజ్ గాడ్ సేస్ ఇన్ ద విల్ ఆఫ్ గాడ్ ఇన్ ది అడమిక్ పర్ఫెక్షన్ దేర్ వాస్ నో మనీ, ఎవ్రీథింగ్ వాస్ ఫ్రీ. But then the curse came, out of the sweat of your brow you shall eat your bread. That means you have to sweat and toil and work, go to work and earn your bread. ஏதேனின் பூர்ணத்தில் எந்த ஒரு பணத்திற்கான அவசியமும் இருக்கவில்லை. மனிதன் கீழ்ப்படியாமை காட்டி சபிக்கப்பட்ட போதுதான் ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், நீ உன் நெற்றியின் வேர்வையினால் நீ ஆகாரம் புசிப்பாய். அதில் அர்த்தம் என்னவென்று சொன்னால், நீ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டால்தான் நீ உன்னுடைய ஆகாரத்தை சம்பாதிக்க முடியும். எனவே அந்த பணம் என்று சொல்லுவது அதிலே ஒரு சாபம் இருக்கிறது. ஏதேனும் தோட்டலோ நீ சம்பூர்ணத்திலோ சமஸ்தமுனு சமிருத்திகானும் நிண்டுகானும் கனப்படுச்சுன்னவி காவுன டப்பு யொக்க அவசரத்த கடலாதேனு அட்டு தருவாத மனுஷுடு அதிக்கிரமிச்சின தருவாத தேவுனிக்கு சாபம் மூலமுகா நீ நொசட்டு நுண்டி நீவு ரத்த சமட்டனு காட்சி நீவு கஷ்டப்படி நீ ஆகாரம் சம்பாதிச்சுக்கொண்டு செப்படுச்சுனது அட்டுவண்டி தனமுலோ ஒரு சாபம் உள்ளது. தசமபாகம் என்பது ஊழியர்களுக்கான சம்பளம் இல்லை. So by giving tithes is just a kind of handing over that curse so that God might turn it into a blessing. நீங்கள் தசமபாகம் கொடுத்தால் அது அந்த சாபத்தை தேவனிடத்திலே கொடுப்பது போல உங்களுடைய வருமானத்தில் இருக்கிற சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஒரு பகுதியாக அது இருக்கிறது. தசமபாகம் அனைதி சேவகுளுக்கு சீதமேமி காது, காணி மீறு அட்டுவண்டி சாபக்ரஸ்தமைனட்டுவண்டி சம்பாதிச்சட அட்டுவண்டி தனமுல ஒரு தசமபாகமును மிரிச்சினట్లయితే தேவுடு மீ ஒక సంపాదనను ఆశీర్వదించును. సో ఇఫ్ యు డోంట్ గివ్ యువర్ టైత్స్ దట్స్ నాట్ ఎ ప్రాబ్లం ఫర్ us. ఎనీవే నీంగల్ దశమభాగం కొడుకావిటాల్ అది ఎంగలకు ఒక ప్రచనే అల్ల. కావున మీరు దశమభాగం లేవకపోతే మాకు వచ్చే సమస్యమే లేదు. అండ్ ఇఫ్ వి పనిష్ యు ఆర్ చస్టైజ్ యు ఇన్ లవ్ అండ్ టెల్ యు వి వోంట్ టేక్ యువర్ టైత్స్ ఫర్ 6 మంత్స్ ఫర్ సమ్ అదర్ రాంగ్ థింగ్ యు హవ్ డన్, దట్స్ ఎ ప్రాబ్లం ఫర్ యు, నాట్ ఫర్ us. నీంగల్ ఒకవేళ ఏదావదు తవరాన காரியங்களில் செயல்களில் ஈடுபட்டது நிமித்தமாக உங்களை நாங்கள் சிச்சித்து அல்லது ஒரு தண்டனையாக குறிப்பிட்ட இத்தனை மாதங்களுக்கு ஒருவேளை 6 மாதங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு தசமபாகம் வாங்க மாட்டோம் என்று சொன்னால் உங்களுடைய தசமபாகம் எங்களுக்கு கிடைக்காதது எங்களுக்கு பிரச்சனை அல்ல, அந்த சிச்சை உங்களுக்கு தான் பிரச்சனை. அங்கீகாரம் காணட்டுவண்டி கொண்டு காரியங்களிலோ மீரு பாலு பொந்தி தானி மூலமுக மீரு சிக்ஷிம்பபடுச்சு 6 நெல்ல 1 சமச்சரமோ மீ தசமபாகமுலு மேம் தீஸ்கோமனி மீமுனு சிக்ஷிச்சுச்சினப்படு மீகு செப்பினப்படு மீ தசமபாகமுலு மேம் தீஸ்கோகபோவுட வலன சமஸ்ய மீகே காது கானி மாகு காது.